ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபுடீஸ் டைரி இன்றைக்கி நம்ம ஃபுடீஸ் டைரி சேனலில் என்னோட ஒரு சிம்பிளான ஆஃப்டர்நூன் ரொட்டீன் எப்படி இருந்தது அப்படிங்கிறது தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நாங்கள் முன் முன்னத்த நாள் வந்து பேரூர் பட்டீஸ்வரர் டெம்பிள் விசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கோவை குற்றாலம் போயிட்டு சிறுவாணி வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு இல்லையா அங்கே போயிட்டு நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வாட்டர் ஃபால்ஸில் நல்லா ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தோம் வரதுக்கு ஈவினிங் ஃபைவ் ஓ க்ளாக் ஆகிடுச்சு அதனால் அதுக்கப்புறம் எங்களால் எதுவும் பெருசாக பண்ண முடியல அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேவும் மார்னிங் ஃபுல்லாக ரொம்ப டயர்டாக இருந்தது ரிதுவும் கொஞ்சம் கோல்டு இருந்துச்சு வாட்டரலெலாம் ரொம்ப நினச்சதுனால வாட்டர் ஃபால்ஸில் அவன் ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணான் அதனால அதுக்கப்புறம் நாங்கள் ஆஃப்டர்நூன் ஒன் ஓ க்ளாக் தான் நான் வந்து என்னோடய டே ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணேன் மார்னிங் ஃபுல்லாக ருது விளையாடிருந்தான் நான் கொஞ்சம் டெஸ்ட்டு எழுதிட்டுருந்தேன் அதுக்கப்புறமா தான் நாங்கள் டேவே ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணோம் இன்றைக்கி லஞ்சுக்கு நல்லா ப்ரான் கிரேவி பண்ணி உங்களுக்கு ரெசிபி எல்லாம் போடலாம் அப்படின்னு நினச்சிட்ருந்தேன் பட் ரொம்ப டயர்டாக இருந்ததுனால ஒரு மணிக்கு தான் என்னோடய டேவே ஸ்டார்ட் ஆச்சு நான் சொன்ன மாதிரி அதனால் என்னால் எதுவும் குக் பண்ண முடியல அம்மா அப்பாவும் வெளியூர் போயிட்டாங்க அதனால் நாங்கள் மூணு பேர் மட்டும் இருந்ததுனால குக் பண்ணாமல் கடையில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஹோட்டலில் இருந்தால் ஆர்டர் பண்ணியிருந்தோம் நான் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் அதுக்கப்புறம் கூடவே ஒரு மன்னிப்பும் கேட்டுக்கணும் ஏன்னா ரொம்ப நாளாக வந்து நான் வீடியோஸ் எதுவுமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணலை அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருந்துச்சு ஸோ இந்த ஃபோர் மந்த்ஸ் டைம் இல்லை என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி வீக் எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தாங்க என்னோட பழைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க கமெண்ட் கூட பண்ணியிருந்தாங்க பட் இருந்தாலும் என்னால் இந்த நாலு மாதமாக எந்த வீடியோஸுமே அப்லோட் பண்ண முடியல என்னோட ஒரு சப்ஸ்கிரைபர் கூட அன்சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா நான் என்ன போட்டிருந்தாலும் போடாட்டாலும் என்னோடய சேனல் மேலே நம்பிக்கை வச்சு இவ்வளோ நாள் நீங்கள் வந்துட்டு வந்து டிராவல் பண்ணீங்க அதுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் அதனாலேயே நான் இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் போடணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் லஞ்சுக்கு நாங்கள் எஸ்கே சூப்பர் குக் அப்படின்ற ரெஸ்டாரண்ட்ல இருந்தால் லன்ச் ஆர்டர் பண்ணியிருந்தோம் இது எம்டி பிரியாணி தான் என் ஹஸ்பண்டுக்கு வந்து பிரியாணி பீசஸ் பிடிக்காத எம்டி பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தேன் இது கூட என்னோட ஆல் டைம் ஃபேவரெட்டான ப்ரான் கிரேவி ஆர்டர் பண்ணியிருந்தேன் எனக்கு ப்ரான்ஸ் ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கி அது ரெசிபி ஒரு தொக்காவோ இல்லை கிரேவியாவோ பண்ணி ரெசிபி அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன் பட் என்னால் பண்ண முடியல நெக்ஸ்ட் வீக் நான் கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் ப்ரானோட ரெசிபி அப்லோட் பண்ணுறேன் இது கூட சூப் வந்துட்டு நாங்கள் நண்டு சூப் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் வீட்டில் ஒயிட் ரைஸ் இருந்துச்சு தயிர் நேற்று முன்னத்தினாலோட தயிர் வந்து நிறையா இருந்ததுனால அது பாட்டி வந்து மோராக அடிச்சு வச்சுருந்தாங்க ஆல்ரெடி சம்மர் சூப்பராக ஸ்டார்ட் ஆயிடுச்சு நிறைய தர்பூசணி கிடைக்குது அப்புறம் நொங்கு கிடைக்குது எழுதி நல்லா இருக்குது வீட்லேயே இந்த மாதிரி நிறையா தயிர் ஊற்றி வச்சு நம்ம மோராக அடிச்சு குடிக்கலாம் அப்புறம் லெமன் ஜூஸ் நிறையா போட்டு குடிக்கலாம் இந்த மாதிரி நல்ல ரெஃப்ரெஷிங்கான விஷயம்லாம் உங்கள் டயட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது நாங்கள் இப்போ அதிகமாக வந்து தர்பூசணி அதுக்கப்புறம் முழாம்பழம் அப்புறம் இந்த மாதிரி மோர் அடித்து குடிக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் ப்ராக்டிஸில் கொண்டு வந்துட்டுருக்கோம் ஏழனி கூட அதிகமாக குடிச்சிட்ருக்கோம் ஸோ நண்டு சூப்பை வந்து நான் எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்காக தான் வாங்கினேன் பாட்டி வந்துட்டு கடையில் எந்த நான்வெஜ்மே சாப்பிட மாட்டாங்க அதனால் எங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் நண்டு சூப் ஊற்றிட்டு நாங்கள் இதை ஃபஸ்ட்டு இருந்தோம் இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேட்ச் போயிட்ருக்கு என் ஹஸ்பண்ட் வந்துட்டு கிரிக்கெட்டோட ஃபேன் கிரிக்கெட் பிளேயர் நான் நிறையா வீடியோஸில் சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் என்ன மேட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசிசி விமென்ஸ் வேர்ல்டு கப் மேட்ச் ஓடிட்டுருக்கு ஸோ அது இருக்காரு ரிது வந்து பாட்டி கூட சூப்பராக இருக்கான் நான் வந்து சூப் குடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு லஞ்ச் போட்டு வச்சேன் நானும் கூட போட்டு சாப்பிட்டுக்கிட்டேன் இந்த லாஸ்ட் ஃபோர் மந்த்ஸாக நான் சொன்ன மாதிரி என்னால் எந்த வீடியோஸுமே அப்லோட் பண்ண முடியல ஏன்னா நான் ரொம்ப ரொம்ப ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி டவுனாக இருந்தேன் இந்த ஒரு டிப்ரெஸ்ட் ஸ்டேட்டில் இருந்து நான் வெளியில் வந்ததுக்கு ஒரு மெயினான ரீசன் யாருன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலில் கலாஸ் கிச்சன் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலில் வந்து நான் ரீசெண்டாக ஃபாலோ இருக்கேன் அவங்க பேர் கலாவதி அவங்க யூஎஸ்லே டெக்ஸாஸ் அப்படிங்கிற ஸ்டேட்டில் இருக்காங்க அவங்க வந்து ரெண்டு சின்ன குழந்தைங்கள வெயிட்டில் வச்சுக்கிட்டு ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போயிட்டுருக்காரு ஆனால் இவங்க ஒரே ஆளாக ரெண்டு குழந்தைங்களையும் பிறந்ததுலேருந்து வளர்த்துட்டு கூடவே இந்த யூடியூப் சேனலையும் வந்து சூப்பராக ரன் இருக்காங்க எனக்கு அவங்க வந்து ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தாங்க நான் நிறைய சேனல்ஸ் பார்த்துருக்கேன் லைக் லண்டன் தமிழச்சி அவங்களோட சேனல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பட் அவங்க எல்லாருமே வந்து நம்மளோட ஸ்டேட்லேருந்து அடுத்த லெவலுக்கு போயிட்டாங்க ஸோ அவங்கள பார்க்கும்போது நமக்கு பெரிய லெவல் இன்ஸ்பிரேஷனாக எனக்கு தெரியல பட் எனக்கு வந்து என்னோடய லெவல்லே என்னோட பியர்லேயே இருக்கிறதுனால அவங்கள கலாஸ் கிச்சனை மட்டும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது எப்படின்னா அவங்களால இவ்வளோ வேலை செஞ்சுட்டு ஒரு யூடியூப் சேனலையும் ரன் பண்ணி அவங்களோட பேஷனையும் ஃபாலோ பண்ண முடியுது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு அதனால தான் நான் இப்போ ரெகுலராக வீடியோஸ் போடணும் அப்படின்னு நினச்சி வச்சிருக்கேன் நீங்களும் கண்டிப்பாக கலாஸ் கிச்சன் யூடியூப் சேனலில் பாருங்கள் அவங்களோட கண்டென்ட் ரொம்ப நல்லா நல்லா குக் பண்ணுறாங்க ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு பர்சனும் கூட இந்த மாதிரி நம்மளை சுற்றி நிறைய பேர் இன்ஸ்பயர் பண்ணுறதுக்காகவே இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் நம்மளோட அம்மாவாக இருக்கலாம் நம்மளோட அக்காவாக இருக்கலாம் இந்த மாதிரி நான் நிறைய பேர்த்த பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகியிருக்கேன் அதில் எங்கள் அம்மாவும் ஒன்று இப்போ வந்து இந்த கலாஸ் கிச்சன் அப்படின்றவங்கள வந்துட்டு எனக்கு ரீசெண்டாக ரொம்ப அடிக்டட் அப்படிங்கிறத விட அவங்க ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு தான் சொல்லணும் எல்லாரும் யூடியூப் சேனல் அப்படின்னா அடிக்ஷன் நினைக்கிறாங்க அப்படி கிடையாது அவங்களோட இன்ஸ் அவங்களோட மூமெண்ட்ஸ் அவங்க பண்ணுற சில சில விஷயங்கள் அதெல்லாம் பார்த்து நம்ம ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிடுறோம் அதுதான் ஆக்சுவலாக உண்மையான விஷயம் லன்ச் முடிச்சுட்டு நான் கொஞ்சம் பட்டர் மில்க் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் நானும் என் ஹஸ்பண்டும் சும்மா ஹாலில் உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் சிட் சாட் பண்ணிட்டுருந்தோம் அம்மா அப்பாவும் வீட்டில் இல்லை அதுக்கப்புறம் ரிது வந்துட்டு எங்கள் பாட்டி கூட விளையாடிட்டு இருந்தான் ஸோ நாங்கள் ஜஸ்ட் என்னோடய யூடியூப் சேனல் எப்படி கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரிலாம் சும்மா சின்ன சின்ன டிஸ்கஷன்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம் அவரை நல்லா கலாய்ச்சிட்டு இருந்தார் ரொம்ப நிறைய வீடியோஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் எல்லாத்தையும் வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி விளையாடிட்டு இருந்தோம் ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மணி போல் எங்கள் அம்மா அப்பாவும் வந்துட்டாங்க வெளியூர் போயிருந்தாங்க அவங்களும் வந்துட்டாங்க வரும்போது எனக்கு வந்து ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அருண் ஐஸ்கிரீம் என்னோடய ஃபேவரெட் அதில் வெனிலா தான் என்னோடய ஃபேவரட்டான ஃப்ளேவர் அது வாங்கிட்டு வந்திருந்தாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நான் ரொம்ப டவுனாக இருக்கேன் ரீசெண்ட் டைம்ஸில் அதனாலேயே எனக்கு வந்து யூடியூப் ஒரு நான் சொன்ன மாதிரி பயங்கரமாக என்னை பூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது ரீசெண்ட் டைம்ஸில் நிறையா நான் சேனல்ஸை ஃபாலோ பண்ணுறேன் நான் ஃபாலோ பண்ணுற சேனலில் ஒன்று தான் இந்த கலாஸ் கிச்சன் அப்படின்றது அதே மாதிரி நிறையா சேனல்ஸ் இருக்குன்னு எதாவது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் அவங்களுக்கு வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் ஏன்னா அவங்களெல்லாம் பார்க்கும்போது தான் நமக்கு தெரியுது நம்ம வந்து ரொம்ப டவுனாக தேவையில்லாத விஷயத்தில் நம்ம டவுனாக நம்ம வந்து நிறையா நம்மளை மாற்றிக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறது அவங்கள பார்க்கும்போது தான் தெரியுது ரிதுவுக்கு சாப்பாடு ஊட்டுற மாதிரி ரொம்ப ரொம்ப டயரிங்கான டென்ஷனான விஷயம் வேறு எதுவுமே இல்லை குழந்தைங்க வந்துட்டு நமக்கு ரொம்ப பெரிய ஹாப்பினஸ் நம்ம லைஃபோட கிஃப்ட் அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் ஒரு சில சுட்சிவேஷன்ஸில் இந்த மாதிரி வந்து ரொம்ப டயர்ட் டயர்டாயிருவோம் அப்போ வந்து நமக்கு வந்து கடவுள் மாதிரி தெரியிறது எப்போவுமே அம்மா தான் என்னோடய அம்மா அப்புறம் பாட்டி தான் வந்து ரிதுவை பார்த்துக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க நான் வாஷிங் மிஷினில் வந்துட்டு ரெண்டு லோடு அதுக்கப்புறம் ட்ரெஸ் போட்டிருந்தேன் ஸோ அது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் போய் எல்லாத்தையும் காய போட்டுட்டு ஆல்ரெடி காஞ்சிருந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு வந்தேன் நாங்கள் ரெண்டு பேருமே பெங்களூரில் ஒர்க் இருந்தோம் பட் நான் ஆஃப்டர் மேரேஜ் கன்சீவ் ஆனதுக்கப்புறம் ஜாப் ரிசைன் பண்ணிட்டேன் அந்த டைமில் தான் நமக்கு லாக்டவுனும் இருந்தது அப்படிங்கிறதுனால நாங்கள் அதுக்கப்புறம் பெங்களூர் போவே இல்லை இப்போ வரைக்கும் ஃபுல்லாகவே லாக்டவுனில் வீட்டில் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் தான் என் ஹஸ்பண்ட் இருக்கார் ஸோ எங்கள் அம்மா அப்பா கூட என் ஹஸ்பண்ட் குழந்தையோட எல்லாத்துக்கூடா நான் வீட்டில் இருக்கேன் என் மதுரன்லா வீடு வந்து திருச்சியில் இருக்குது ஸோ அப்பப்போ அங்கேயும் போவேன் அங்கே போயிருந்தப்போ தான் திருச்சி டு கோயம்புத்தூர் பிளாக் எல்லாம் போட்டிருந்தேன் லாஸ்ட் ஃபோர் மந்த்ஸாக நாங்கள் திருச்சியும் கூட போகவே முடியல ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் எங்கேயும் ஒர்க் நிறையா இருந்துச்சு என் ஹஸ்பண்டுக்கு ஜாப் ஸ்விச் பண்ணுற பிளான்லாம் இருந்ததுனால நாங்கள் அதிகமாக எங்கேயுமே ட்ராவல் பண்ண முடியல ஆஃப்டர்நூன் ட்ரெஸ்ஸெல்லாம் ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ரெதுவை தூங்க வைக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணேன் அவன் தூங்கவே இல்லை ஸோ அதுக்கப்புறம் அவங்க அப்பா கிட்ட விட்டுட்டு கொஞ்ச நேரம் விளையாடிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் கீழே வந்து எதாவது ஸ்நாக் பண்ணலாம் அவனுக்கு அப்புறம் எங்களுக்கு வந்து ஜூஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கீழே வந்துட்டேன் அவனுக்கு வந்து இன்றைக்கி நான் எப்பவுமே ஈவினிங்ஸில் ஏதாவது கட்லெட் அதுக்கப்புறம் பொட்டேட்டோ பாப்ஸ் இது மாதிரி ஏதாவது கொஞ்சம் வெரைட்டியாக செஞ்சு கொடுப்பேன் ஏன்னா அவன் நார்மலாக எந்த ஃபுட்டுமே விரும்பி சாப்பிட்றதே இல்லை அதனால இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் சாப்பிடுவான் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவேன் பட் இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் பிளாண்டாக நாங்களாம் நான்வெஜ் அது மாதிரி சாப்பிட்டதுனால சண்டே அப்படிங்கிறதுனால அவனுக்கு வந்துட்டு பாயில்டு எக் தான் கொடுத்தேன் ரொம்ப ஹார்டாக பாயில் பண்ணாமல் சாஃப்ட் பாயில்டு எக் எடுத்துகிட்டு அதில் இருக்க ஒயிட் மட்டும் எடுத்து நான் கொடுப்பேன் அதுக்கப்புறம் பொமு கிரானேட் எல்லாம் வந்து நான் இன்ஸ்டண்ட்டாக நம்மளால் ஜூஸ் போடும்போது உரிச்சு பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால வாங்கிட்டு வந்த எல்லா பழத்தையும் இந்த மாதிரி நீட்டாக உரித்து கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் ஸோ அதில் இருக்கிறது எல்லாமே எடுத்து நான் ரெண்டு பிட்டாக எடுத்து போட்டு மிக்ஸியில் அடித்து நான் ஜூஸ் பண்ணிக்கிட்டேன் இது எனக்கு என் அம்மா அப்பா ஹஸ்பண்ட் எல்லாத்துக்குமே சரியாக இருந்துச்சு எக் பாயில் படுறதுக்கு நான் சால்ட் ஆட் பண்ண மறந்துட்டேன் அதனால அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜூஸ் எடுத்து எல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி நானும் என் ஹஸ்பண்டும் குடிச்சுக்கிட்டோம் அதுக்கப்புறமா என் அம்மா அப்பாலாம் எந்திரிச்சு வந்ததுக்கப்புறம் அவங்க எல்லாருமே குடித்தாங்க அவங்க ரொம்ப ட்ராவல் பண்ணிட்டு வந்திருந்தாங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க டெய்லியுமே டீ காஃபி இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ரூட் ஜூஸ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நாங்கள் ரீசெண்டாக இந்த போமுகுரான அப்புறம் முழாம்பழம் அப்புறம் வந்து எளனி குடிக்கிறது அப்புறம் தர்பூசணி வாங்கி நாங்களே கட் பண்ணி நீட்டாக சாப்பிடுவோம் இது எல்லாமே வந்து ரீசெண்ட் டைம்ஸில் இந்த சம்மர் ஸ்டார்ட் ஆனதுனால நிறையா பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணலாம் ஏன்னா ரொம்ப ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது வீட்டில் எல்லாத்துக்குமே பட் ரிது மட்டும் இந்த மாதிரி ஐட்டம்லாம் அதிகமாக விரும்பி சாப்பிட்றதே இல்லை அவன் ஃபுட்டே அதிகமாக எடுத்துக்கிறது இல்லை என்னோடய பிரெஸ்ட் மில்க் மட்டும் தான் அவன் எடுத்துக்கிறான் ஸோ நான் நானாவது இந்த மாதிரி கொஞ்சம் ஏதாவது ஹெல்த்தியாக சாப்பிட்டேனா தான் அவனுக்காவது கொஞ்சம் ஸ்ட்ரென்த் போகும் அப்படிங்கிறதுனால ரெகுலராக இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துப்போம் முட்டை வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு அதே மாதிரி ஜூஸுமே ரெடி ஆயிடுச்சு ஸோ ஜூஸ் வந்து நானும் என் ஹஸ்பண்டும் குடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் இதுக்கு யூஸ் பண்ண வெசில்ஸ் எல்லாமே நான் உடனே உடனே கழுவிடுவேன் என்ன ஒரு நாலு வெசில் இருந்துச்சுன்னா கூட அது நான் வந்து கையோடு கழுவி வச்சுருந்ததுனால தான் எனக்கு வந்து பெருசாக வீட்டில் வந்து பாத்திரம்லாம் சேராது என் அம்மாவும் அந்த ஹேபிட் தான் அவங்கக்கிட்ட இருந்தால் நான் இந்த பழக்கமே பழகிக்கிட்டேன் வேக வேகமாக எல்லா பாத்ரூமுமே நான் மோஸ்ட்லி கழுவி வச்சிருவேன் யூஸ் பண்ணுறது எல்லாமே முட்டை வந்து பாயில் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி இது மாதிரி லைட்டாக அடித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் அதை எடுத்து வச்சுக்கிட்டேன் சாஃப்ட் பாயில்டு எக் தான் ரிதுவுக்கு நான் கொடுத்தேன் ஸோ அவனுக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எல்லோ வந்துட்டு நம்ம மோஸ்ட்லி பாயில் டெய்லியில் கொடுக்கும்போது கொஞ்சம் அவங்களுக்கு விக்கிக்கும் அப்படிங்கிறதுனால நான் கொடுக்கறதில்ல இந்த மாதிரி எடுத்துகிட்டு தண்ணியில் ஊற்றி கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டேன் அதுக்கப்புறம் விளையாண்டி முடித்ததுக்கப்புறம் இதை உரிச்சிட்டு ஒயிட் கலர் இருக்கிற மட்டும் ஒயிட் பார்ட் மட்டும் எடுத்து கொடுத்தேன் சாப்பிட வைக்கிறது பெரிய வேலை ஸோ டெய்லியுமே இந்த மாதிரி தான் நடந்து போய் தான் சாப்பிட வைக்கணும் அதுக்கப்புறம் மாடிக்கு வந்துவிட்டேன் என் அம்மா அப்பா வந்துட்டு எந்திரிச்சு வந்ததுக்கப்புறம் அவங்க ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே ரிது பார்த்துக்கிட்டாங்க ஸோ நான் மாடிக்கு வந்து கொஞ்சம் இருந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பில்லோ கவர் எல்லாமே வந்து துவைக்க போட்டு எடுத்து வச்சுருந்தேன் ஸோ அதெல்லாம் எடுத்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் எல்லா நாளும் எனக்கு இதே மாதிரி இருக்காது என்னோட அம்மா வந்துட்டு மண்டே டு சாட்டர்டே ஃபுல்லாக ஒர்க் பண்ண போயிடுவாங்க ஸோ அவங்க யாருமே வீட்டில் இருக்க மாட்டாங்க எல்லா குக்கிங் எல்லா வேலையுமே வந்துட்டு அம்மா வந்து மோஸ்ட்லி மார்னிங்கே முடிச்சுட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் ஃபுல் டேவும் நான் ரிதுவை மேனேஜ் பண்ணுறது மட்டும்தான் என்னோடய வேலையாக இருக்கும் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி லைஃப் ஸ்டைல் அமையாது அப்படிங்கிறத வந்துட்டு நான் ரீசென்ட் டைம்ஸில் தான் புரிஞ்சுக்கிட்டேன் அவங்க இந்த மாதிரி இருக்காங்க இவங்க இந்த மாதிரி இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காம ஒவ்வொரு குழந்தையும் ஒரு மாதிரி இருக்குது ஒவ்வொருத்தரோட மதர்ஹுட்டும் வந்து ஒரு ஒரு மாதிரி இருக்கு இப்போ என்ன கூட எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நான் வந்து நைட் ஃபுல்லாக நல்லா தூங்கவே முடியாது ஏன்னா ரிது வந்துட்டு ஃபுல் நைட்டும் ஒரு ஃபோர் ஃபைவ் டைம்ஸ் அந்த மாதிரி எந்திரிச்சு அவன் பிரெஸ் மில்க் எடுத்துகிட்டே இருப்பான் பகுலையுமே அவன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மில்க்கு தான் டிபெண்ட் பண்ணியிருப்பான் இன்னுமே அவன் நல்லா ஃபுட் எடுத்துக்கிறதே இல்லை டாக்டர்கிட்ட கேட்டால் அது பரவாயில்ல நார்மல் தான் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்களும் மாதிரி ஒரு சில டிஃபிகல்ட்டீஸ் எல்லாம் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது எல்லாமே எனக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் அப்படி இல்லாட்டி என் கூட டேரக்டாக மெசேஜ் பண்ணி நீங்கள் பேசலாம் கண்டிப்பாக நம்ம எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணி மியூச்சுவலாக பெனிஃபிட் ஆகிக்க போகிறோம் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ டேக் கேர் பபாய்